ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு மணி சார். வணக்கம் மாதேஷ் சார். இந்த கொரோனா பாதிப்பால் 40 நாள் ஊரடங்கு நேற்றோடு முடிந்திருக்கிறது. மே மூன்றுக்கு பிறகு 17ஆம் தேதி வரை ஒரு பொது முடக்கத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனா நிறைய தளர்வுகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு இயல்பு வாழ்க்கை சின்ன சின்னதா அங்கங்க தொடங்குற மாதிரி இருக்கும். இந்த 40 நாள் ஊரடங்கிற்கு பிறகு உலக பொருளாதாரமே பெரிய அளவுக்கு சரிவுலதான் நமக்கு இருக்கு. எங்க இருந்து தொடங்க போறன்றது ஒரு கேள்விக்குறி. இந்திய பொருளாதாரம் விதிவிலக்கல்ல. நம்ம தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை, தமிழ்நாட்டினுடைய கஜானா இப்ப எந்த சூழ்நிலையில இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க சார்? நேற்றுக்கு ஒரு பிரபல பத்திரிகையில தலையங்கமே வந்திருந்தது, இதை பற்றி ஒரு செய்தி கட்டுரை வந்திருந்தது. நீங்க சொல்லுங்க சார், தமிழ்நாட்டின் கஜானா இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது? தமிழ்நாட்டின் கஜானா ஏற்கனவே அபாயகரமான கட்டத்தில் தான் இருந்தது. இது ஏற்க அந்த பின்புலத்தில் பார்த்தால் இந்த COVID-19 கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு பிறகு இன்னும் மோசமான கட்டத்திற்கு தமிழகத்தின் நிதி நிலைமை போயிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதாவது தமிழகத்தோட வருவாயில பார்த்தீங்கன்னா 60% வந்து தமிழகமே வந்து நேரடியாக அந்த வருவாயை ஈட்டிக் கொள்கிறது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பங்கு வந்து மதுபான விற்பனையிலையும், மற்றது வந்து பெட்ரோலிய பொருட்கள் மீது விரிக்கக்கூடிய வரி, இது ரெண்டுலையும் சேர்த்து தான் உங்களுக்கு வருது. இதுல கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 10,000 கோடி மாதத்திற்கு வர வேண்டும். அது வந்து உங்களுக்கு வந்து மதுபான விற்பனை மொத்தமா நின்று போச்சு. இந்த டாக்ஸ் இருக்கு பாருங்க, நம்ம இந்த இது பெட்ரோலிய பொருட்கள் மீதான டாக்ஸ், அது ரொம்ப கம்ப்ளீட்டா உங்களுக்கு வாகன போக்குவரத்து முடங்கியதால ஹார்ட்லி 10% தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த 10,000 கோடியில் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து 50% 5,000 கோடிக்கு மேலே மதுபான விற்பனைகள் பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரி விதிப்பு இதுலேருந்து வர வேண்டியது. அதனால் அது வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாகனங்கள் மற்றும் அசையா சொத்துக்கள், அதாவது வீடு கட்டிடங்கள் நிலங்கள், இதை விற்கும்பொழுது தரக்கூடிய அந்த டாக்ஸ் ரெவென்யூ இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வரணும் உங்களுக்கு. அதுவும் மொத்தமாக நின்று போச்சு. இத்தனைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு மேலே திறந்து வச்சாங்க, ஆனால் வந்து சுத்தமாக வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆகவே இந்த சூழலில் நம்ம பார்க்கும்பொழுது தமிழகத்தின் வருவாய் என்பது வந்து கடுமையாக வந்து உங்களுக்கு வந்து முடங்கி போயிருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து இப்போ நம்ம இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பிரதம மந்திரியோட அந்த நிவாரண நிதினு ஒன்று, அதாவது பிரதம வழக்கமாக இருக்கக்கூடிய பிரதம மந்திரி ரிலீஃப் ஃபண்ட் இல்லாமல் PM கேர் ஃபண்டுன்னு வாங்க, அதுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வரி சலுகையும், அது வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பெருநிறுவனங்கள் வந்து அந்த சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தணும்னு ஒரு திட்டம், ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, அதன் கீழ் அது வந்துடும். பிரதம மந்திரி PM கேர் ஃபண்டு கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த வரி சலுகை, அந்த சலுகையை கொடுத்துருக்காங்க. CM ஃபண்டுக்கு எடப்பாடியாரோட ஃபண்டுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த CSR ஃபண்டு கேட்டகரியில் வராதுன்னு சொன்னதும் தமிழக இந்த நிவாரண பணிகளுக்கான வருவாய் ஈர்ப்பையும், அதாவது வந்து ரெவன்யூ கலெக்ஷனையும் பாதிச்சிருக்குது. ஆகவே இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து தமிழக அரசு வந்து தமிழக அரசின் நிதி நிலைமை என்பது மிகவும் மோசமான ஒரு கட்டத்தில் இன்னைக்கு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். தமிழக அரசின் நிதி நிலையை மேம்படுத்த வேற என்ன மாதிரி நடவடிக்கைகளை, என்ன மாதிரி ஸ்டெப்பை இப்ப தமிழக அரசு எடுக்க போகுது சார்? இது நல்ல கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க, அதாவது இன்னைக்கு காலையில பேப்பர்ல பாத்திருப்பீங்க, பெட்ரோல் டீசல் மீதான மத்திய மாநில அரசோட வரியை வந்து ஏத்திருக்காங்க. அதாவது பெட்ரோல் வந்து 3.5 ரூபாயும் டீசல் மேல வந்து 2.5 ரூபாயும் தமிழக அரசு வரியை ஏத்தி இருக்குது. அப்ப இது வந்து யார் மேல வந்து விடும்னு கேட்டீங்கன்னா, சாமானியன் தலையில வந்து விடும். இப்ப ஏற்கனவே 40 நாள் வந்து வாழ்க்கையே முடங்கி போய் கிடக்குது. அது வந்து 100 ஆண்டுக்கு காணாத மாபெரும் பொருளாதார பேரழிவு, என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாத ஒரு சூழல்ல இப்ப 3வது லாக்டவுன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குது. 3வது லாக்டவுன் ஆரம்பிச்ச இன்னைக்கு வந்து தமிழக மக்களுக்கு எடப்பாடியார் அரசு, தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு பெட்ரோல் டீசல் விலை மீதான விலை, அந்த வரியை விதிச்சு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உயர்த்தியிருப்பது. நான் ஏன் வந்து இதை வந்து அரசாங்க மாநில அரசாங்கத்தோட பரிசு தமிழக மக்களுக்கும் சொல்றேன்னா, இது ஒரு விதமான ஒரு கொடூரமான ஒரு காரியமாக படுகிறது. அதாவது நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதார சூழ்நிலை என்பது இன்று இருக்கிறது. இது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து எல்லா எங்கேயுமே வந்து உங்களுக்கு தொழில் நடக்கல. உங்களுக்கு வந்து அதாவது வந்து இதுவரை வந்து உங்களுக்கு வந்து நவீன வரலாறுல பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலை உலகம் சந்தித்ததில்லை, இந்தியா சந்தித்ததில்லை, தமிழகம் சந்தித்ததில்லை. இந்த நேரத்துல போய் வந்து இவங்களுக்கு ரெவென்யூ குறையுதுன்ற காரணத்துக்காக இந்த காரியத்தை இவங்க பண்ணிருக்காங்க. அதாவது இந்த நிலைமையை மாத்துறதுக்கு, அதாவது வந்து 10,000 கோடிக்கு மேல ஆண்டு மாதந்தோறும் வருவாய் இழப்பை
சரி கட்டுறதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு நீங்க கேட்டப்ப நான் சொன்ன பதில் வந்து பெட்ரோல் விலை மீதான விலையை உயர்த்திருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்கஹால் சேல்ஸும் மதுபான விற்பனையும் பெட்ரோல் வலி விலையை பெட்ரோல் மீதான வரி விதிப்பும் தான் வந்து அரசாங்கத்துக்கான அந்த மாத வருவாயில 50%. ஆனால் இந்த நேரத்தில் இவங்க செய்வது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றத நம்ம நினைவில் கொள்ளணும். ரெண்டாவது வந்து 15வது நிதிக்குழு 15th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து எல்லா உள்ளாட்சிகளுக்கும் வந்து நிதிகளை இவ்வளவு நிதிய மாநிலங்களுக்கு வந்து அந்தந்த மாநிலங்களில் உள்ள உள்ளாட்சிகளுக்கு இவ்வளவு நிதியை வந்து பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 15th ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்குது. அந்த நிதியை அதாவது 15வது நிதிக்குழு பரிந்துரைத்துள்ள அந்த நிதியை தமிழகத்தில் உள்ள எல்லா உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் உடனே நீங்க வழங்கணும் அப்படின்னு தமிழக அரசு மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கு. அது சம்பந்தமா பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதங்கள் எழுதியிருக்காரு. அரசும் வந்து மாநில அரசு அதிகாரிகள் மத்திய அரசும் அது குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி வந்து 15th ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னது உடனடியாக கொடுப்பது என்பது பிரச்சனையை வந்து சிறிதளவாக சமாளிக்க உதவும். இதுல வந்து நம்ம ஊர்ல உள்ளாட்சி தேர்தல்களே பல இடங்கள்ல நடக்கல, 30% நடந்திருக்கு, 70% நடக்கல. இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாதது வந்து இந்த நேரத்துல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த நிதி போய் வந்து சாமானிய மக்களிடம் சேர்றதுக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கேட்டதற்கான கேள்வி தமிழக அரசு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 15th ஃபைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதியை நீங்க ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண நிதியை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து இந்த பெட்ரோல் மேல விலையை உயர்த்திருக்காங்க. இப்ப இவங்க மெயினா பண்ண வேண்டியது இப்ப டாஸ்மாக் கடையை திறந்து விடலன்னா நீங்க இமீடியட்டா ரெவன்யூ சோர்ஸ் உங்களுக்கு கிடையாது. அதாவது மது விலக்கு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைக்கு வந்து அது வந்து அது ஒரு லாங் டேர்ம் பாலிசியா தான் இருக்க முடியும். இன்னைக்கு வந்து நீங்க இமீடியட்டா உங்களுக்கு ரெவன்யூ வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது வந்து டாஸ்மாக் ஷாப்ஸ் ஓபன் பண்ணணும், பெட்ரோல் விலையை ஏத்துட்டீங்க, அதை அதை வந்து அவங்க வந்து இது சமூக நலன் கருதி அதை வந்து அந்த அரசு வந்து அதை உண்மையா கைவிடணும். அப்படி கைவிடலைன்னா அது ஓரளவு வந்து அரசுக்கு வருவாய் ஈட்டலாம், ஆனால் மற்ற மாதிரியான என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியாது. மூன்றாவது வந்து நார்மல்சி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து உடனடியா வந்து இந்த பத்திரப்பதிவு அலுவலகங்களை திறந்து விடுவது என்பது வருவாய்க்கு வழிவகுக்கும். எப்படி பாத்தீங்கன்னாலும் இன்னைக்கு அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசோட நிதிநிலையை சமாளிப்பதற்கு நம்பர் ஒன் அவங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக் ஷாப்ஸை திறந்து விடணும். இது 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 வேற 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 வழியே இல்லை. இன்னைக்கு சில இடங்கள்ல இருந்து மது இது இதை பயன்படுத்தி கொண்டு நீங்க முழு மது விலக்கு அமல்படுத்தணும்னு கேட்கறாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஒரு நார்மல்சி வந்த பிறகு இந்த மது விலக்கு இருந்ததுன்னா ஒரு பக்கம் கள்ளசாராயம் வெள்ளமா ஓடும், இன்னொரு பக்கம் வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உடனடி ரெவன்யூன்றது என்ன? நீங்க வந்து இம்மிடியட்டா வந்து உங்களுக்கு ரெவன்யூக்கு மாற்று நீங்க வந்து மதுபான விற்பனைகள் டாஸ்மாக் விற்பனை மூலமா வரக்கூடிய அந்த வருவாய்க்கான மாற்று என்பது என்ன என்பது வந்து எல்லாருக்கும் யோசனைகள் இருக்குது, அல்லது சில தரப்பினருக்கு சில ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் குறைச்சு மதிப்பிடல, பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம்ல தான் தொலைநோக்கு பார்வையில தான் அதை நீங்க பார்க்க முடியும். இமீடியட் ரெவன்யூ ஜெனரேஷன் என்பது வந்து இப்ப நம்ம பேசிய இதுதான், டாஸ்மாக் திறந்து விடுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் எல்லாம் திறந்து விடுறது. தமிழக அரசு ஏற்கனவே சொல்லியிருக்கு மதுபான கடைகள் மூலமா வரக்கூடிய வருவாய் நமக்கு பெரியது, அதை டார்கெட் வச்செல்லாம் நம்ம தமிழக அரசு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மதுபான கடைகள் திறக்காமல் இருப்பதனால் எவ்வளவு பெரிய வருவாய் நமக்கு வந்து பெருமளவு பொருளாதாரம் தமிழக கஜானா எந்த அளவுக்கு வீழ்ந்து போயிருக்கு சார்? இல்ல அது எக்ஸாக்ட் குவாண்டம்ன்றது எனக்கு தெரியல. ஆண்டுதோறுமான கணிப்பு என்பது வந்து 30,000 கோடிக்கு மேல இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 30,000 crores அதாவது 30,000 கோடிக்கு மேல வந்து ஆண்டுதோறுமான அந்த வருவாய் என்பது இருந்தது. அது சற்று கூடவே கூட இருக்கலாம். நீங்கள் கேட்பதற்கான என்னுடைய பதில் என்பது எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் தெரியல, ஆனா அது ஒரு கணிசமான பகுதி. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு அரசோட நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தமிழ்நாடு அரசு வந்து தன்னுடைய ஆண்டுதோறும் தன்னுடைய வருவாயில வந்து ரெவன்யூல வந்து 60% நேரடி வரி விதிப்புல எடுக்குது. அதுல மாதந்தோறும் வரக்கூடிய அந்த 10,000 கோடி மறுபடியும் அதை வலியுறுத்தணும், 10,000 கோடியில 50% வந்து மதுபான விற்பனைகள் மூலமும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கு இல்லையா பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரி விதிப்பு. அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து சற்றேறக்கூடிய இது வந்து உங்களுக்கு 2,000 கோடிக்கு மேல மினிமம் நான் சொல்றது வந்து மாதந்தோறுமான வருவாய் என்பது அரசுக்கு இருக்கும். 2,000 கோடின்றது கம்மி, நான் ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் படி உங்களுக்கு சொல்றேன் நான். ஆகவே இந்த சூழல்ல வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜெனரேஷன் வருவாயை பெருக்குவது என்பது எந்த அளவுக்கு ஒரு அரசுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலா இருக்கும்? அப்ப கையில இருக்கக்கூடிய ஒரு வகையினம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த டாஸ்மாக் சேல்ஸை நீங்க எப்படி மூட முடியும்? அதால் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம், ஆனால் உண்மையாவே வந்து உங்களால வந்து எப்படி வந்து அதை வந்து இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து கடைகளை மூடி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இன்னைக்கு முன்னால வந்து நிக்குது. என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்து அரசு ஊழியர்களுடைய இந்த டிஏ ஃப்ரீஸ் பண்ணது, ஒரு வருஷத்துக்கு டிஏ ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே போல இந்த இடிஏ விடுப்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஏன் லீவ் 15 நாட்கள், வருஷத்துக்கு 15 நாள், 2 வருஷத்துக்கு 30 நாள், அதற்கான சேலரியும் நிறுத்த அதையும் நிறுத்துறாங்க. இது ரெண்டையும் நிறுத்தி வைப்பதன் மூலமாக கொடுக்க முடியாத மூலமாக
அரசுக்கு இது வருவாய் பெருக வாய்ப்பு இருக்கு அல்லவா? அரசுக்கு வருவாய் பெருகலாம், ஆனால் வந்து அது பொருளாதார சீரழிவை ஓவராலா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சரிப்படுத்தும் மேம்படுத்தும்ன்றது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன். இப்ப நீங்க போத் ஏர்ன் லீவ் ஆகட்டும் அல்லது அதை விட முக்கியமா டிஏ ஆகட்டும் இதை ஃப்ரீஸ் பண்ணதுன்றது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்களுடைய வருவாயை பாதிக்குது, கடுமையா பாதிக்குது. ஏன்னா டிஏன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அகவிலைப்படி என்பது மாதந்தோறும் மாறும் அவங்களுக்கு வந்து. இப்ப அது வந்து இப்ப கொடுக்கறதுலயே, அதாவது ஏப்ரல் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டு கொடுக்குற அந்த சம்பளத்தோட சேர்த்து, ஐ திங்க் மார்ச் மாதம் சம்பளம் ஏப்ரல்ல வாங்கியிருப்பாங்க, அதோட சேர்த்து நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்ப ஜூலை 21ஆம் தேதி தான், 21ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் தான், அது வரையில வந்து டிஏவே இல்லைன்ட்டாங்க. வழக்கமா பேக் டேட் போட்டு பின் தேதிட்டு கொடுக்கறதும் இந்த தடவை முடியாது கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இது பாத்தீங்கன்னா வந்து மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வந்து மத்திய அரசு ஊழியர்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள்னா ஒரு 60 கிட்டத்தட்ட இந்த ஓய்வூதியதாரர்கள் எல்லாம் சேர்த்து 1 கோடி பேருக்கு வருவார்கள். மாநில அரசு ஊழியர்களும் கணிசமான அளவு இருப்பாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு வந்து ஏன் லீவையும் ரத்து பண்ணி டிஏவையும் ரத்து பண்ணிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா சராசரியா வந்து ஒரு கிளாஸ் 4 எம்ப்ளாயியே வந்து அவருக்கு வந்து இது இந்த ஜூலை 21 வரைக்கும் இந்த ஃப்ரீஸ் பண்ணதால மினிமம் 1 லட்சம் ரூபாய் அவருக்கு இழப்பு வருது. அதுக்கு மேற்கொண்டு கிளாஸ் 3 கிளாஸ் 4ல இருக்கவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அதற்கு மேல இழப்பு வருது. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து வாங்கும் சக்தியை குறைக்கும். இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும், பொருளாதார மந்த நிலை மாறணும்னா மக்கள் வந்து தாராளமா செலவு பண்ணணும், அவங்க வந்து பொருட்களை வாங்கணும் அப்படின்றோம். இப்ப நீங்க டிஏவெல்லாம் ஃப்ரீஸ் பண்றது மூலமா, ஏர்ன் லீவ் எல்லாம் நீங்க ரத்து செய்யறது மூலமா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அது எங்க போய் நிக்கும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பொருளாதாரம் என்பது ஒரு சைக்கிள் மாதிரி, அது ஒருத்தரை பாதிச்சதுன்னா அது எல்லாரையும் பாதிக்கும் உங்களுக்கு வந்து. அப்ப உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த டிஏவை ஃப்ரீஸ் பண்ணதுன்றது வந்து அதுவும் வந்து 16-17 மாதங்களுக்கு நிறுத்தி வைத்தது என்பது வந்து மக்களுடைய வாங்கும் சக்தியை குறைக்கும். இது ஏதோ அரசு ஊழியர்களை தானே இது பாதிக்குதுன்னா கிடையாது. இப்ப அரசு ஊழியர்களோட இந்த கவர்மெண்டோட இந்த முடிவை பார்த்துட்டு தனியார் துறையிலே வந்து உங்களுக்கு வந்து அரசுக்கு இணையா அல்லது அரசோட அதிகமா சம்பளம் கொடுக்கக்கூடிய தனியார் துறையினரும் வந்து டிஎல் கைய வைக்கலாம், ஒன்னு ஃப்ரீஸ் பண்ணலாம், இல்ல அதை பாதியா குறைக்கலாம், அது சில மாதங்கள் நிறுத்தி வைக்கலாம். அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மக்களோட வாங்கும் சக்தியை வந்து கணிசமான அளவுக்கு வந்து மக்களோட வாங்கும் சக்தியை வந்து இது வந்து குறைச்சிடும். அதனால இந்த முடிவு என்பது உங்களுக்கு டிஏவை ஃப்ரீஸ் பண்ண முடிவு என்பது வந்து ரொம்பவும் ஒரு தவறானது. இன்னொன்னு, மத்திய சர்க்கார் வந்து உங்களுக்கு ராணுவ வீரர்கள், பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அவங்களோட எல்லாருக்கும் சேர்த்துதான் டிஏ நிறுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு அரசுனா காவல்துறையினர், மருத்துவ ஊழியர்கள், மருத்துவ செவிலியர்கள், ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் நிறுத்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் போராட்டத்துல முன்னணியில நிற்பது யாரு, சுகாதாரத்துறை பணியாளர்கள், துப்புரவு பணி தொழிலாளர்கள், காவல்துறையினர், இவங்க எல்லாம் வந்து முன்னணியில நிக்கிறாங்க. இப்ப இவங்களோட டிஏவெல்லாம் கட் பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு என்ன மாதிரியான முறையில வந்து ஏற்படுத்தும், என்ன மாதிரியான மனநிலையில வந்து என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொன்னு கவனிங்க, மோடி வந்து பேசும்போது என்ன சொன்னாரு, தனியார் துறையினர் வந்து யாரையும் வேலையிலேருந்து எடுக்க கூடாது, சம்பளத்தை குறைக்க கூடாதுன்னாரு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, மத்திய அரசு ஊழியர்களோட டிஏவை 1 மாசம் 2 மாசம் இல்ல 15-16 மாசத்துக்கு மேல வந்து டிஏவை நிறுத்தி வச்சிருக்காரு. இது என்ன முரண்பாடு இது? ஆகவே இந்த நடவடிக்கைகள் வந்து உங்களுக்கு வந்து நிதி நிலைமையை மேம்படுத்த உதவாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நீங்க கேட்டது, நம்ம பேசிக்கொண்டிருப்ப தமிழக நிலவரம், தமிழக கஜானா என்பதால வந்து இந்த டிஏவை நிறுத்தி வைக்கிறதாலையும் பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலையை உயர்த்துறதாலையும் அவங்களுக்கு ஏர்ன் லீவை வந்து ரத்து செய்யறதாலையும் அவர்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து உங்களுக்கு வந்து பணம் மிச்சம் ஆகலாம். ஆனா ஓவராலா அது திரும்ப சமூகத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா இதை பார்த்துட்டு நான் மறுபடியும் சொல்றேன், தனியார் நிறுவனங்களும் இது இதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தனியார் துறை ஊழியர்களுடைய அகவிலைப்படி சம்பளம் இதெல்லாம் குறையும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து வாங்கும் சக்தி என்பது கணிசமான அளவு குறையும். அப்ப பொருள் மறுபடியும் தேக்கமடைஞ்சு நிற்கும், பொருளாதார மந்த நிலை என்பது அங்க தொடரும். ஆகவே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஏற்காக தள்ளாடி கொண்டிருக்கும் தமிழக அரசின் கஜனாவை மேலும் அதுல பாதாளத்துக்கு கொண்டு போற நடவடிக்கைகளை தான் தமிழக அரசு எடுத்துட்டு இருக்கு, நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க, அதுல பாத்தீங்கன்னா சில இலவச திட்டங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கொரோனா பாதிப்பு 40 நாள்லயே 1000 ரூபாய் அந்த அரிசி அட்டைக்காரர்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம 15 கிலோ அரிசி உள்ளிட்ட பலவற்றையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த வருடம் தேர்தல் நடக்க போகுது தமிழ்நாட்டுல, இந்த சூழ்நிலையில இந்த நிதிநிலை இந்த கஜானாவை எப்படி மீட்டு எடுக்க போறாங்க சார் எடப்பாடி அரசு? நீங்க கேட்பது மில்லியன் டாலர் க்வெஸ்சன்.
ஏன்னா வந்து அடுத்த ஆண்டு தேர்தல்கள் நடக்குது, இப்படியே போச்சுன்னா அடுத்த வருஷம் தேர்தல் நடக்குமான்றதே தெரியாது உங்களுக்கு வந்து. ஏன்னா நிதி நிலைமை சீரடையிலான எப்படி தேர்தல் நடத்துவீங்க? இன்னொன்னு இலவசங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள இலவசங்கள்ல வந்து பெரும்பாலான இலவசங்கள் வந்து தேவையான இலவசங்கள் தான். ஏதோ ஒரு இரண்டு இலவசங்கள் வேண்டுமானால் தேவையில்லாததாக இருக்கலாம். இந்த இலவசங்கள் என்ற வார்த்தையை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மக்களை வந்து ஒரு விதத்துல இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை. அது வந்து உங்களுக்கு விலையில்லாத பொருளானால தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு சோசியல் எம்பவர்மெண்ட். மதிய உணவு திட்டத்தை வந்து 82ல் காமராஜர் 60களில் கொண்டு வந்தார், எம்ஜிஆர் வந்து பறந்து பட்டாளில் 82ல் கொண்டு போனப்ப அதை எள்ளி நகையாடினாங்க. ஆனா அந்த மதிய உணவு திட்டத்தால தான் பிளஸ் டூவோட படிப்பு நிறுத்துறவங்களோட பள்ளிகளுக்கு வராம பத்தாம் கிளாஸோட ஒன்பதாம் கிளாஸோட நின்று போறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு 12வது வரைக்கும் படிப்பதை உறுதி செய்தது இலவசங்கள், அதாவது இலவச மதிய உணவு திட்டம். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு அவர் கொண்டு வந்த இலவசங்கள், கலைஞர் கருணாநிதி அவர் முதலமைச்சராக இருந்தபோது கொடுத்த இலவச வண்ண தொலைக்காட்சி, அதன் பிறகு ஜெயலலிதா வந்த பொழுது கொடுத்த பல இலவசங்கள் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து லேப்டாப்ல இருந்து உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள் திட்டம் வரைக்கும் அது வந்து ஒரு சமூகத்துல வந்து குழந்தைகளுடைய படிப்பு வந்து பாதியிலேயே பள்ளியோடய நின்று போயிடாம உறுதி பண்ணியிருக்கு. ஆகவே வந்து பெரும்பாலான இலவசங்கள் தேவையான இலவசங்கள் தான். ஆனா அதுக்கான நிதிநிலை என்பது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த கொரோனா வைரஸால மாநில அரசு வருவாய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இலவசங்களுக்கான நிதி என்பது ஒரு நெருக்கடி தான், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் வேறு விதத்தில் இன்னோவேட்டிவா யோசிக்கணுவாங்க, வேறு வகைகள்ல வந்து இந்த அரசு வந்து அதிகம் பணம் உள்ளவங்களை வந்து டாக்ஸ் பண்றது, சூப்பர் ரிச் வாங்க அவங்களை டாக்ஸ் பண்றது, அதன் பிறகு வந்து புதிய விதமான உங்களுக்கு வந்து வருவாயை பெருக்குவதற்கான வழிவகைகள் இருக்கின்றன, அதற்கான திட்டங்களையும் வந்து ஏற்கனவே சிலர் கொடுத்திருக்கிறார்கள், அவற்றை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அவற்றை கையை அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவா ஒரு புதுமையான முறையில் முயற்சித்து அரசின் வருவாயை பெருக்கி இப்பொழுது இருக்கக்கூடிய இலவசங்கள் எதிலையும் கை வைக்காமல் அரசு இருக்க வேண்டும். ஒரு இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல விஷயம், அரசு ஊழியர்களோட டிஏவை கையை வச்சாங்க, ஏன் லீவை ரத்து பண்ணாங்க, ஆனா இதுவரையில எந்த இலவசங்களையும் வந்து அவங்க கை வைக்கல. அது கை வைக்காத வரைக்கும் அது சமூக கொந்தளிப்பு ஓரளவு வந்து தடுக்கப்படும் தான் நம்ம நினைக்கலாம். அம்மா உணவகங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓரளவு இப்ப இருக்க சூழல ஓரளவு அது வந்து மக்களின் பசியை ஆற்றி கொண்டிருக்கிறது, பட் அது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் கிடையாது. ஆகவே இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீங்க கேட்ட கேள்வியோட இன்னொரு முக்கியமான சாராம்சம், அடுத்த ஆண்டு தேர்தல் வரும்போது மாநில அரசு தமிழக அரசோட நிலைமை வந்து இப்படியே நிதிநிலைமை இருந்ததுன்னா என்ன ஆகும்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த நிதிநிலையோட அடுத்த ஆண்டு தேர்தல் வரைக்கும் நம்ம எப்படி போக முடியும்னு தெரியல. இன்னொன்னு இப்ப அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து கடன் வாங்குறது. கடன் வாங்குறது வெளியில வாங்கணும், மத்திய சர்க்கார் கிட்ட நிதியை கூடுதல் நிதியை கேட்கணும். ஏற்கனவே கடனை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க, அதிகப்படியா கடனை வாங்குறாங்க, வட்டி அதிகமா கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றாங்க. வழக்கமா 4% என்னமோ கொடுக்கறது வந்து 9% வட்டியில வெளியில கடனை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றாங்க. ஆக இதெல்லாம் வந்து ஒரு அபாயகரமான போக்கு. அடுத்த ஆண்டு தேர்தல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏதோ இப்ப மே மாசம் வந்துடுச்சு, இன்னைக்கு அடுத்த ஏப்ரல் மேல நமக்கு எலெக்ஷன், 12 மாசத்துக்கு உள்ளதான் இருக்குது நமக்கு தேர்தல்களுக்கு. அந்த தேர்தல் காலகட்டத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சோதனையை தமிழக அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சுருக்கமா சொல்றனா தமிழக அரசோட கஜானா என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா மிகவும் மோசமான நிலையில அதுல பாதாளத்துலதான் இருக்குது. இது இப்படியா போச்சுன்னா கஜானா திவால் ஆகுதுன்றது தவிர்க்க முடியாததாக ஆகும். இன்னைக்கு கஜானா திவால் இல்ல, எப்படியோ இழுத்து பிடிச்சு ஓட்டுறாங்க. ஆனா இந்த நிலைமை நீடிச்சதுன்னா கண்டிப்பா வந்து தமிழக அரசு கஜானா திவால் ஆவது என்பது தவிர்க்க முடியாத ஆகி போகும். அதை தடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அரசு என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறது, இன்னொன்று நீங்கள் கவனிக்க என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொன்னு, மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக பாஜக நட்பு மாநிலங்கள் ஆளக்கூடியவங்களுக்கு ஒரு வகை ஒரு அளவுகோலும், மற்ற மாநிலங்களுக்கு ஒரு அளவுகோலும் இருக்குது. அப்ப அடுத்த ஆண்டு இங்க வந்து தேர்தல் வரும்பொழுது தமிழகத்தில் பாஜக வந்து படு பாதாளத்தில் பலவீனமான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எந்த மாதிரியான நிதி உதவியை அவங்க கொடுப்பாங்க? அப்படி கொடுத்தாலும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தே வில் எக்ஸ்டிகேட் தர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ், பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய பேக்கேஜ் தமிழ்நாட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கு இணையா ஒரு அரசியல் ரீதியான ஒரு பங்க ஒரு எப்படி சொல்றது, அது அரசியல் ரீதியான தங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த அவங்க எடுத்துக்கொள்ளுவார்கள். அதையும் நம்ம கவனத்துல வச்சு பார்க்கணும். எல்லாமே அரசியல் தான், அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த பிரச்சனையை வந்து அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தல்களின் பின்புலத்திலும் தமிழகத்தில் பாஜக மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு செய்யக்கூடிய பொருளாதார உதவிகள் அத்தனையும் பாஜக அரசு மோடி அரசு செய்யக்கூடிய மோடி அரசின் எல்லா உதவிகளும் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், அவர்களுடைய லாப நஷ்டங்கள் என்ன என்பதின் அடிப்படையிலும் தான் தமிழகத்திற்கு பொருளாதார உதவியை மத்திய அரசு செய்யும்.
எந்த மத்திய அரசாக இருந்தாலும் அப்படிதான் செய்யும். அது இந்த மத்திய அரசு மோடி அரசு கண்டிப்பாக அதைத்தான் செய்யும். இதை எடப்பாடி பழனிசாமி அரசு எப்படி சமாளிக்க போகிறது என்பதை நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தமிழக கஜானா வந்து அதுல பாதாளத்தில் இருக்கு அப்படின்றத நாம பேசிட்டோம். ஆனா இதை மீட்டெடுக்க எந்த விஷயத்தை கையில எடுக்கணும் அரசு? வருவாயை பெருக்க, பொருளாதாரத்தை மேம்படுத்த, நிதி நிலைமையை அதிகரிக்க என்ன பண்ணணும், எதை கையில எடுக்கணும் இப்ப இமீடியட்டா? அது சார், இப்ப இமீடியட்டா கையில எடுக்கணும்ன்றது வந்து மத்திய அரசோட ஒரு ஒரு பேக்கேஜ் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு தேவை. ஸ்பெஷல் பேக்கேஜ் மாதிரி கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு தேவை. எல்லா மாநிலங்களும் 100,00,000 கோடியை கேட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே வந்து அது போன்ற ஒரு முதல்ல தேவையானது ஒரு பேக்கேஜ், பெரிய பேக்கேஜ் தமிழ்நாட்டுக்கு வரணும் சார். ரெண்டாவது வந்து இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல தமிழகத்திலிருந்து போன பணம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து உடனடியாக வந்து தமிழகத்துக்கு திருப்பி தரப்பட வேண்டும். எல்லா மாநிலங்களுக்குமே கொடுக்காம இருந்தது, ஓரளவு இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது பத்தாது, முழுவதும் தமிழ்நாட்டு கொடுக்கணும். ஒரு டாக்ஸ் ஹாலிடேன்னு வாங்க, ஒரு 3 மாத காலத்திற்காவது அல்லது குறைந்தது 6 மாத காலத்திற்கு வந்து ஒரு டாக்ஸ் ஹாலிடே, அதாவது வந்து வருவாய் நாம வந்து மத்திய சர்க்காருக்கு செலுத்த வேண்டிய வரி என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும். இதெல்லாத்தையும் செய்யற அதே நேரத்தில் நீங்க இமீடியட்டா வந்து உங்களுக்கு வந்து டாஸ்மாக் போன்ற கடைகளை திறந்து விடுவதும், இன்னோவேட்டிவா வேறு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது தமிழக அரசுக்கே இருக்கக்கூடிய வருவாயை பெருக்கக்கூடிய சில விஷயங்கள், சில ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏராளமான மாநில அரசு நிலங்கள் வந்து உங்களுக்கு வந்து வர்த்தக பயன்பாட்டுக்காக இருக்கின்றன, அவற்றை உடனடியாக வந்து வர்த்தக பயன்பாட்டிற்காக வாடகைக்கு விடுவது, இது போன்ற பல காரணங்கள் பல காரியங்கள் வந்து இருக்கின்றன. சந்திர மரங்க போன்ற விஷயங்கள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவற்றை வந்து லாபகரமாக அந்த அந்த காடுகளை பயன்படுத்துவதன் மூலம் நம்மளால செய்ய முடியும். ரொம்ப வேகா நான் சொல்றேன். ஆகவே சில திட்டங்கள் மாநில அரசிடம் இருக்குது. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கான ஸ்பெசிபிக்கா நீங்க கேட்ட கேள்வி என்ன செய்யணும்ன்றதுக்கான கேள்வி, தமிழக அரசு ஒண்ணுமே உடனடியா செய்ய முடியாது. மத்திய சர்க்கார் உடனடியா ஒரு பேக்கேஜை கொடுக்கணும், ஒரு மிகப்பெரிய பேக்கேஜ் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். சிறு குறு தொழில்களை காப்பாத்துறதுக்கும் மற்றதுக்கும் சேர்த்து கொடுக்கணும். 1,00,000 கோடி வரையில இமீடியட்டா கொடுக்கணும்ன்றாங்க. அந்த பணம் முதல்ல வரணும், அதன் பிறகு இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது வரணும். டாக்ஸ் ஹாலிடேன்னு தமிழ்நாடு வந்து செலுத்த வேண்டிய வருவாய்க்கான அந்த ஒரு ஒரு விடுப்பு என்பது உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். இவை எல்லாத்தையும் நீங்க வந்து உடனடியாக செய்யாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாவாது, அதாவது வந்து ஒரு 50% இமீடியட்டா கொடுக்கணும். டாஸ்மாக் கடைகள் திறந்து விடப்பட வேண்டும். வேறு இன்ன பிற வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராய்வதற்காக ஒரு நிபுணர்கள் குழுவை போட்டு ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்தில் யோசித்து இவற்றை வந்து செயல்படுத்தினால் மட்டுமேதான் நம்மால் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள முடியும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு அரசு கஜானா வந்து காலியாவதை யாராலையும் தடுக்க முடியும். தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாக இருக்கிறது. இது மீண்டும் வரவில்லை என்றால் அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல் நடப்பதே ஒரு சந்தேக நிலைக்கு கூட போய் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லியிருக்கீங்க. இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போவோம், மக்களின் பார்வைக்கும் இதை தெரியப்படுத்துவோம், அரசு தரப்பும் இதை கண்டிப்பா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த தகவல்கள் போய் சேரும். நிறைய ஒரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்து விவாதிச்சிருக்கோம் மணி சார். இதை மக்கள் கிட்ட கொடுப்போம். நன்றி மணி சார். நன்றி.